வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசு என்னும் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்போடு கூட இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்போடு கூட உங்களை நான் வரவேற்கிறேன். நாம் வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் நாம் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வி நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தோம்? நேற்று வந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு கேள்வி, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்க தரிசினால் சொல்லப்பட்டவன் யார்? இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருமே நீங்கள் எல்லாருமே மிகச்சரியான ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு போனால், யோ பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானன், அதாவது திருமுழுக்கு யோவான் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா, யோவான் ஸ்நானன் என்பது மிக மிக சரியான விடை. ஸோ ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, வாங்க நம்ம அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வின்றதை பார்க்கலாமா? நேற்று வந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து எடுத்ததுனால இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், பழைய ஏற்பாட்டிலேருந்து இந்த கேள்வி எடுத்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நான் இந்த கேள்வியை எடுத்திருக்கிறேன். ஒரு ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும் இந்த கேள்வி, அதாவது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ கேள்வி நான் வாசிக்கிட்டோமா? கர்த்தரின் நாமம் பலத்த டேஷ், நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். திரும்ப நான் கேள்வி வாசிக்கிறேன். கர்த்தரின் நாமம் பலத்த டேஷ், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். அந்த டேஷ் இருக்கு இல்லையா, அங்கே தான் நீங்கள் அந்த வார்த்தையை அந்த ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது கர்த்தரின் நாமம் பலத்த எப்படிப்பட்டது, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஸோ அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் ஆன்சரு. அந்த வார்த்தை வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். அநேக பிரசங்கத்தில் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் உடனே பதிவு பண்ணுங்கள். ஸோ இது வந்து எங்கேருந்து இந்த கேள்வி நான் எடுத்திருக்கிறேன்னா, பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இந்த கேள்வி இருக்கிறது. இந்த வசனத்தில் இருக்கிற அந்த விடுபட்ட வார்த்தை என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அநேகர் நீங்கள் வந்து மிகச்சரியான ஆன்சர் பண்ணுறீங்க. டெய்லி வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறீங்க, கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ணுறீங்க. அன்பான சகோதரிகள் சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த பைபிள் உலகம் சேனல். நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இந்த வீடியோவை இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி பைபிளிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.